Hi friends, welcome to LG Lifestyle Channel. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செட்டிநாட்டு முறையில் பண்ண போறோம். முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புக்கு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம பிரிஞ்சி இலை மற்றும் மசாலா வகைகளை நம்ம அதில் போட்டுக்கணும். ஏலக்காய் ஒரு மணத்துக்காக ஒன்று நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். எண்ணெயில் இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். பச்சை மிளகா ஒன்று சீசனிங்காக போட்டுக்கலாம். பச்சை வாசம் போன உடனே நம்ம தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் கலந்துக்கிறோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணங்கிக்கணும். எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கிறோம். அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தீஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வணக்கிக்கிட்டே இருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலவிக்கிங்க. உப்பு எல்லா பக்கம் பரவுற மாதிரி நல்லா கலவி. நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வணங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையானதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து காளானை ஆட் பண்ணிக்க போகிறோம். காளானை ஆட் பண்ணிக்க போகிறோம். காளானை சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு முந்தைய எடுத்து வச்சுருக்குறோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். காளான் ஏற்கனவே வேக வச்சனால நம்ம அது சும்மா போட்டு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அது கொதிச்சா போதும். இப்போ நமக்கு காளான் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடுத்தது தேங்காயும் முந்திரியும் நம்ம கலந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். கலந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுவும் கலந்து கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தேங்காயும் முந்திரியும் சேர்ந்து அந்த பேஸ்ட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது ரெண்டாம் தரம் தேங்காய் பாலில் நம்ம அதில் கலந்துக்க போகிறோம். ரெண்டாம் தரம் தேங்காய் பால் நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். கலர் பவுடர் யாராவது தேவைப்பட்டால் அவங்கவுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் போல் மிளகாத்தூளும் உப்பும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கிரேவி மெல்ல கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தவுடனே நம்ம இதை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
கிரேவி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா காளான் எல்லாம் ரொம்ப சுருங்கி போயிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காளான் குறைஞ்சது ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரை பண்ணுவோம், அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் டைம் பீயிங் பார்த்துக்கோங்க. நாங்கள் எப்பயுமே கலரிங் ஆட் பண்ண மாட்டோம். ஏன் கலரிங் ஆட் பண்ணுறது இல்லைன்னா, கலரிங் போய் ஸ்டொமக்கில் ஓட்டிக்கிட்டு நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால எங்கள் வீட்டில் நாங்கள் கலரிங் ஆட் பண்ணுறது இல்லை. உங்கள் வீட்டில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கலரிங் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கலரிக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம அதை இது முந்திரியும் கொஞ்சம் கலந்து தேங்காய்பாலில் போட்டிருக்கிறோம், அதனால் வந்து அடி பிடிச்சிடும். அடிக்கடி நல்லா கலரி விட்டுருக்குங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அது ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி நம்ம முந்திரி தேங்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடும்போது கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குழம்பு இன்னும் கெட்டியாகவே கண்டிப்பாக அடி பிடிக்கும். இல்லைன்னா நல்லா திரண்டு வந்துச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இது ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், இப்படி கார்னிஷ் பண்ணி வச்சுட்டோம். இது எப்படி இருக்குன்னு எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் போடலாம். எல்லோரும் மறக்காமல் எல்ஜி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.